ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீட்லையே எப்படி சுத்தமான சூப்பரான நெய் காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நெய் காய்ச்சறதுக்கு 1 கிலோ வெண்ணெய் எடுத்திருக்கேன். மினிமம் 1/2 கிலோ வெண்ணெயாவது எடுங்க, அப்போ தான் காய்ச்சறதுக்கு பதமாக இருக்கும். கடையில் வாங்கின வெண்ணெய் இல்லை வீட்டில் செஞ்ச வெண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. சால்டட், அன்சால்டட் எந்த வெண்ணெயாக இருந்தாலும் நெய் நல்லா தான் காய்ச்ச வரும். 1 கிலோ வெண்ணெய்க்கு 750 கிராம் நெய் கிடைக்கும். சால்டடாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சூடு ஏற ஏற வெண்ணெய் நல்லா உருகி வரும். ஃபுல்லாக வந்து உருகி வரட்டும். நான் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து தான் வச்சுருந்தேன். நல்லா வெண்ணெய் உருகினதும் வெந்தயமும் கொஞ்சம் கிராம்பும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்தனா அதோட வாசம் வந்து அதிகரிக்கும், அதே சமயத்தில் ரொம்ப நாள் வச்சுக்கிறதுக்கும் உதவும். கிராம்பு வந்து சேர்த்துறப்ப கொஞ்சம் வெண்ணெய் புளிச்சு இது போயிருந்ததுன்னா அந்த வாசத்தை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு உதவும். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் அப்படியே ஃபோம் வந்து, ஃபோம்னா அந்த நுரை கட்டி அப்படியே வரும், சோப்பு நிறையாட்ட நல்லா குபு 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 குபுன்னு வரும். பார்த்தீங்கன்னா நடுவில் அப்படியே குளி குளியாக இந்த மாதிரி வரும், இதே மாதிரியே வரும். அதுக்கப்புறமேலு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டே இருக்க இருக்க நடுவில் மட்டும் அப்படியே அந்த நுரை வந்து பிரிஞ்சு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வந்து ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இந்த நுரையெல்லாம் ஓரமாக ஒதுங்கிடும். ஃபுல்லாக ஒதுங்க ஆரம்பிச்சோன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு கிளியர் ஆயிரும். கிளியர் ஆகி முடித்த உடனேயே மறுபடியும் செகண்ட் ஃபோம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள் அப்படியே ஃபோம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்தப்போ சோப்பு நுரையாட்ட வந்து நடுவில் குழி குழியாக வந்தது. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெல்வெட் மாதிரி ஒரு நுரை வந்து ஃபார்ம் ஆகும், அப்படியே ஃபுல்லாக கவர் ஆயிரும். பாத்திரம் ஃபுல்லாக கவர் ஆகி மேலே அப்படியே பொங்கி மேலே வரும். இதை பார்த்துக்கிட்டே இருந்து விட்டுறாதீங்க, அடியில் இருக்கிற அந்த நெய் வந்து அப்படியே கரிஞ்சு போயிடும். அதனால டக்குன்னு நல்லா பொங்கி கம்ப்ளீட்டாக வெல்வெட் மாதிரி வந்ததுக்கப்புறம் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு மறுபடியும் அப்படி உங்களுக்கு வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இந்த டைமில் நிறுத்திட்டு அந்த நுரை அப்படியே அமுந்தி அடங்கிரும். அப்போ வந்து முருங்கை இலை இல்லாட்டி கருவேப்பிலை இலை போட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா அதுவும் நல்ல வாசத்தையும் அந்த ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் வடிகட்டி ஊற்றி வச்சுருங்க. அவ்வளோதான். அந்த முருங்கையில எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ நீங்கள் வெண்ணெயை போட்டிங்கன்னா 1/4 கிலோவுக்கு சுத்தமான சூப்பரான நெய் கிடைக்கும். கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.